வாணா. ஹாப்பி பர்த்டேடா தம்பி. தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. என்னடா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு அவள் விஷ் கூட பண்ணலண்ணா, ஆனால் என் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணான். அதான் கஷ்டமாக இருக்கு. அது ஏன்டா, யாருக்கிட்ட என்ன கிடைக்கலையோ அங்கேயே போய் அதை தேடுறீங்க? அதுதான் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு, அதை விட்டு வெளியே வர வேண்டியது தானே? என்னண்ணா பண்ணுறது, மனசு அவங்கள தான் கேட்குது. ரெண்டாவது யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கண்ணா, காலில் கூட அம்மா திட்டாங்க. வேலை செய்கிற இடத்துலையும் அப்படி தானே இருக்குது, கஷ்டமாக இருக்குண்ணா. உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா, ஒரு குதிரை வண்டிக்காரன். அந்த குதிரை வேகமாக போனாலும் அவன் சாட்டையால் அடிப்பான், பொறுமையாக போனாலும் சாட்டையால் அடிப்பான். அதே மாதிரி தான்டா இந்த உலகம், நீ என்ன போனாலும் எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தலையில் ஏற்றிக்கிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அப்படியே விட்டுருணும். என்னால் முடியலண்ணா, நான் போய் அழுதாவது அவளை லவ் பண்ண வைக்க போகிறேண்ணா. அவங்கள்ட்டே போய் அழ போகிறேன். உன்னை ரொம்ப பிடிச்ச பர்சனாக இருந்தால் உன்னை கேர் பண்ணியிருப்பாங்க, உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, உனக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. உன்னை பிடிக்கல அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்கிறாங்க, ஆனால் இதெல்லாம் நீ புரிஞ்சிக்காத, அவங்கள்ட்டே போய் அலறன்னு வேற சொல்கிறேன். என்ன வேணால் பண்ண, ஆனால் இதை பண்ணாத, ஏன்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடும். சரி, நீ பிஸ்னஸ் பண்ணுற, நீ அதை பண்ணுற, அதில் ஃபோக்கஸ் பண்ணுற. பண்ணுண்ணா, ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பயம், ஏதோ தயக்கமாக இருக்குண்ணா. எவ்ரிடே பிகின்ஸ் வித் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் எண்ட்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே ஒரு அனுபவம் தான்டா. எல்லாமே நல்லது நடக்கும் தான் ஆரம்பிக்கிறோம், அது தப்பாக போகிறதும் தப்பாக போகாமல் இருக்கிறதும் நம்ம செய்கிற வேலையும் சில சூழ்நிலையும் தான். அதனால் அதுக்குன்னு எதையும் செய்யாமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும்டா. பாஸ்ட் இஸ் வேஸ்ட் பேப்பர், ப்ரெசன்ட் இஸ் நியூஸ் பேப்பர், ஃபியூச்சர் இஸ் கொஷின் பேப்பர். ரீட் ரைட் கேர்ஃபுல்லி. இது நான் சொல்ல, நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னது. அதனால் இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ. ஒரு விஷயத்தில் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதை விட்டு வெளியே வந்துடலாம், ஆனால் தோத்துட்டோம் அதை ஜெயிச்சுட்டு தான் வெளியே வரணும். தகுனிங்க அதிகமாக இருக்கிற இந்த உலகத்தில் சாணக்கியத்தனமாகவும் இருக்கணும், சாமர்த்தியத்தனமாகவும் இருக்கணும், இல்லைன்னா முடிச்சுருவாங்க. சரி, எதுக்கு சோகமாக ஸ்டோரி போட்டிருக்க? நீ ஸ்டோரி போடுறதுனால அவருக்கு ஏதோ பண கஷ்டம் இருக்குன்னு யாராவது காசு கொடுத்து உதவ போகிறாங்களா, இல்லை மன கஷ்டம் இருக்குன்னு யாராவது ஃபோன் போட்டு பேச போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு பொட்டேட்டோக்கும் பிரயோஜனம் கிடையாது, ஒரு டொமேட்டோக்கும் பிரயோஜனம் கிடையாது. அண்ணன் இவ்வளோ நல்லா பேசணே, இதெல்லாம் எடுத்து நீ ஸ்டோரி போடலாம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம்ல, பார்க்குற அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இதெல்லாம் போடுங்க, அதை விட்டு ஏன் சோகமாக போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? சரிவா போகலாம்.